பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு. கருப்பு உளுந்து வறுத்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். ஸ்பெஷல் குழம்பு. வாங்க குழம்பு வைக்க போகலாம். பருப்பு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவோம். ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பூசணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். மொச்சை, மஞ்சள் பூசணிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். மொச்சை, மஞ்சள் பூசணி வெந்துருச்சு. இங்கே பருப்பு குக்கரில் வச்சு வெந்துருச்சு. பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு அந்த புளி தண்ணி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். கொதிச்ச மாதிரி தாளித்து கொட்டலாம். மேக்ஸிமம் எங்கள் பொங்கல் அன்றைக்கி எங்கள் வில்லேஜில் அந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. நாங்கள் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இந்த குழம்பு வச்சுப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சு தாளித்து கொட்டிருக்கலாம். தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்துருச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்து கொட்டியாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.